நான் வந்து ஏதோ ஒரு அறிவு கூட சொல்லுன்னு சொன்னால் கூட ரிஃப்ளெக்டாக சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களை சொல்கிறேன். அந்த நம்ம மனுஷ பருவம், மனுஷ ஜென்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான். அந்த பருவத்தில் வந்து சுக சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்ன நீங்கள் வந்தால் கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள், அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாட்கள் கூட. உங்கள் வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதில் தான் இருக்குது. இந்த 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா தான் உங்கள் 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம், வேறு எதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. நீங்கள் காலேஜ் வந்து ஸ்டெப்ஸு படிகள் ஏறும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துக்கிட்டு அந்த படியை ஏறிட்டுருக்கீங்க. அந்த மறந்துடாதீங்க, எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதில் தான் கவனத்தை செலுத்துங்க. அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, ஆனால் அரசியலில் படிக்கும்போது முழுசாக ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்கள் மாணவர்கள் படிப்பை விட்டு அச்சியில் ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாடுங்க, பார்த்துங்க, அவ்வளோதான். படிப்பு தான் முக்கியம்.